ஈஷா அறக்கட்டளையின் நிறுவனரான சத்குரு அவர்கள் யோகியாகவும் ஞானியாகவும் மற்றும் மாறுபாடான ஆன்மீக குருவாகவும் விளங்குகிறார் ஈஷா அறக்கட்டளை என்பது மதசார்பற்ற லாப நோக்கமற்ற மக்கள் சேவைக்கான நிறுவனம் இது மனித சமுதாயத்தின் அனைத்து நலன்களையும் கருத்தில் கொண்டு செயலாற்றுகிறது உள்நிலை மாற்றத்திற்கான அதன் சக்தி வாய்ந்த யோக நிகழ்ச்சிகளில் இருந்து சமூக மற்றும் சுற்றுப்புற நலனுக்கான அதன் திட்டங்கள் வரை ஈஷாவின் செயல்பாடுகள் அனைத்தும் அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கியதாகவும் அதன் மூலம் உலக மக்களின் நல்லிணக்கம் மற்றும் முன்னேற்றத்திற்கு பாடுபடுவதாகவும் இருக்கிறது இந்நிலையில் பசுமை வனங்கள் உயிரோட்டம் மிக்க ஆறுகள் மண்வளம் இயற்கை விவசாயம் சூழலுக்கேற்ற பாரம்பரிய உணவு இவைகளின் மேல் சத்குரு அவர்களின் பரந்த பார்வை செல்கின்ற வேளையில் கோவில்களை கடவுள்களை வணங்கும் கட்டிடமாக மட்டும் பார்க்காமல் உயிர்ப்புள்ள ஆன்மீக மையங்களாக மாற்ற வேண்டும் என்றும் கூறியுள்ள அவர் அதற்கான ஐந்து அம்சங்களை வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து ஈஷா யோகா மையத்தில் நடந்த மாட்டுப் பொங்கல் விழா நிறைவில் சத்குரு அவர்கள் பத்திரிகையாளர்களிடம் கூறுகையில் உயிர் நாடியான காவிரி தமிழகம் உட்பட மூன்று மாநிலங்களில் ஓடுகிறது மூன்று மாநிலங்களும் சேர்ந்து அறிவியல் குழு அமைத்து தண்ணீர் பெருக்கெடுப்பதற்கான ஆலோசனை அறிக்கையை ஆறு மாதங்களுக்குள் பெற்று தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் அடுத்து பாரம்பரியமாக விவசாயம் செய்து வந்த இந்த மண் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் எதற்கும் பிரயோஜனம் இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இயற்கை நாம் சீக்கிரமாக விவசாயத்திற்கு மாறவில்லையேல் இந்த மண்ணை காக்க முடியாது மண்வளம் மற்றும் விவசாயிகளை காக்க உடனடி நடவடிக்கை தேவை என்றார் மூன்றாவது அம்சமாக தமிழகத்தில் நெல் வளர்ந்தாலும் அண்டைய மாநிலங்களில் விற்க விவசாயிகளால் முடிவதில்லை விவசாயிகளுக்கு இதில் விடுதலை அளித்து எங்கும் விற்கும் நிலை உருவாக வேண்டும் என்றார் மேலும் அனைத்து இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு என்ற நிலை வர வேண்டும் என்றும் அதற்காக மாவட்டந்தோறும் திறன் மேம்பாட்டு பயிற்சி மையங்கள் துவங்கப்பட வேண்டும் என்றார் அடுத்து ஐந்தாவது அம்சமாக மிக முக்கியமாக கோவில்கள் ஆன்மீக மையங்களாக மாற வேண்டும் சாதி மதம் பாலினம் பாகுபாடின்றி ஆன்மீக நோக்கத்துடன் கற்றுக்கொள்ளும் உணர்வுடன் வருபவர்களுக்கு இந்த மையம் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் முப்பத்தாறாயிரம் கோவில்கள் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது இவற்றை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் இதை படிப்படியாக செய்தால் எட்டு ஆண்டுகளில் நிச்சயம் நம்மால் சாதிக்க முடியும் என்றும் அவர் கூறினார் அரசுதான் கோவில்களை நிர்வகிக்க வேண்டும் என நினைப்பது தவறானது இவை பரந்துபட்ட ஆன்மீக அறிவுடன் சிந்திக்கும் பக்தர்களின் கட்டுப்பாட்டிற்கு வர வேண்டும் என்றார் இவற்றுக்கு உறுதி கொடுப்பவர்களுக்குத்தான் எனது ஓட்டு இவை என்னுடைய ஐந்து பாயிண்ட் ஜனநாயக நாட்டில் ஒவ்வொருவருக்கும் இந்த ஐந்து முக்கிய விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும் ஒவ்வொரு மாநிலத்திலும் விவசாயிகள் தேவையில் வித்தியாசம் உள்ளது தமிழக விவசாயிகள் போராடவில்லை மண் வளம் கெட்டு வருவது மிகப்பெரிய பாதிப்பாக மாறி வருகிறது தமிழகத்தில் நாற்பத்தி இரண்டு சதவீதமும் நாட்டில் ஐம்பத்தி இரண்டு சதவீதமும் மண்வளம் கேட்டுள்ளது வேளாண் பல்கலையில் இருக்கும் பாடமும் விஞ்ஞானமும் விவசாய நிலங்களுக்கு வரவில்லையே என்ன பயன் என்றும் சத்குரு கூறினார்